ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நம்ம வாழைப்பூ பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இப்போ நம்ம வாழைப்பூ பக்கோடாக்கு தேவையான பொருட்கள் பார்க்க போறோம். அதுக்கு மெயினா வேணுங்கிறது வாழைப்பூ. இது நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கப் கடலை மாவு, ஒரு வெங்காயம் நீட்டமா வெட்டி வச்சிருக்கேன், எல்ஜி பெருங்காயம் டேஸ்ட்டுக்கு, 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு. அரிசி மாவு ஆட் பண்ணீங்கன்னா இது ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு, 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1 பிஞ்ச் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 பச்சை மிளகாய், 6 பூண்டு பல்லு. இந்த மாதிரி தோலோட நுணுக்கி வச்சிருக்கேன். பூண்டு வந்து ரொம்ப நல்ல ஸ்மெல் வரும், அது டேஸ்டியாகவும் இருக்கும் பக்கோடா. பூண்டு பிடிக்காதவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் தேவையான அளவு. வாழைப்பூ பக்கோடாக்கு நான் ஒரு சின்ன சைஸ் வாழைப்பூ எடுத்திருக்கேன். அதை எப்படி கிளீன் பண்றதுன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த வாழைப்பூட இந்த அவுட்டர் லேயரை வந்து நீங்க ரிமூவ் பண்ணிடணும். இதை ரிமூவ் பண்ணிடுங்க. இதை ரிமூவ் பண்ணும்போது இங்க நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கும். இது எல்லாமே ஒரு ஃப்ளவர். அந்த எல்லாத்தையும் அப்படியே பஞ்சா கையில் எடுத்துக்கோங்க. நீங்க கையில் எடுத்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா இது இப்படி இங்க ஒரு சைடுல ஓபன் ஆகும். இது பாருங்க, ஒரு சைடு ஓபன் ஆகும். ஓபன் ஆகும் போது இங்க நிறைய ஸ்டிக்ஸ் மாதிரி இருக்கும். அதுல ஒரு இது மட்டும் யூனிக்கா இருக்கும், ஒரு ஹெட் வச்சது. அத இப்படி இந்த சைடு இந்த உங்க சைடுல இழுங்க. இழுக்கும் போது ஒரு ஓவல் டிரான்ஸ்பரண்டா ஒரு பார்ட் இருக்கும். சோ ரெண்டையும் சேர்த்து வெளியே எடுத்துருங்க. செய்யும் போது நான் இதை வாஷ் பண்ண மாட்டேன், ஏன்னா வாஷ் பண்ணா அது கொஞ்சம் சாகி ஆயிடும், கிறிஸ்பியா இருக்காது. அதனால நான் இப்ப இந்த வாழைப்பூவை வாஷ் பண்ணாம அப்படியே தான் யூஸ் பண்ண போறேன். இன்னும் ஒரு தடவை பாத்துடலாம். பாருங்க, இது ஓபன் பண்ணுங்க. இது டிஃப்ரெண்டா இருக்கிறதும் இது டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதும் ரெண்டையும் சேர்த்து கிள்ளி வெளியே எடுத்துருவோம். இதை மட்டும் தான் நம்ம இப்ப யூஸ் பண்ண போறோம். அந்த மாதிரி ஒண்ணுன்னா லேயர் லேயரா போயிட்டு ஃபுல்லா அந்த வாழைப்பூ எண்ட் ஆகுற வரைக்கும் நம்ம இதை கிளீன் பண்ணிடணும். வாழைப்பூ பக்கோடா செய்யறது ரொம்ப ஈஸி, கிளீன் பண்றதுதான் கொஞ்சம் டைம் கன்சியூமிங்கா இருக்கும். சோ நம்ம கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அப்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும் யூஸ் பண்ண. வாழைப்பூ எடுத்துக்கோங்க. அப்புறம் பொடியா வெட்டி வச்சிருக்க பச்சை மிளகாய் அதுல சேர்த்துக்கோங்க. பூண்டு, மிளகாத்தூள் ஆட் பண்றேன், சோம்பு கொஞ்சம், மஞ்சத்தூள், கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, இது கொஞ்சம் அரிசி மாவு, வெங்காயம், கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஒரு பவுல்ல தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி கொஞ்சம் அப்படியே லைட்டா தெளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு வடை சட்டி வச்சுக்கலாம்.
சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்றேன். பாத்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்ப நம்ம இத கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எடுத்துக்கலாம். உடனே திருப்பாதீங்க, கொஞ்சம் அது கலர் மாறும் போது அப்ப திருப்பினீங்கன்னா நல்லா இருக்கும். போட்ட உடனே நீங்க திருப்பினீங்கன்னா எல்லாம் உடஞ்சிடும். மாவெல்லாம் கீழே போயிட்டு கீழே போயிடும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. அதை எடுத்து வேற பிளேட்ல மூவ் பண்ணிக்கிறேன். பிளேட்ல டிஷ்யூ பேப்பர் வச்சிருக்கேன். அந்த டிஷ்யூ பேப்பர் ஏதாவது எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஏதாவது இருந்ததுன்னா அதை அப்சர்வ் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல ரெசிபியோட சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Stay healthy.